பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பச்சை மிளகாய். இப்போ ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, குருண குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குருண குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். பருப்பெல்லாம் முழுசாவெலாம் இருக்க தேவையில்லை, ஆனால் நல்லா குருண குருணையாக இருக்கணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு துளி கூட நான் ஊற்றலை, வெறும் பருப்பை மட்டும்தான் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம், நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை நீங்கள் அரைக்கிறப்ப கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நான் நீங்கள் இதை அரைக்கிறப்ப கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இல்லைனா இது போல் பொடியாக கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கோங்க. அவ்வளோ போட்டு கொஞ்சம் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். பருப்பு ஊற வச்சு அரைச்சி கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை அப்புறமா வெங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. ஒரு தட்டில் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு தாளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உருண்டை வந்து நான் பச்சை உருண்டையாக தான் சேர்த்துக்க போகிறேன், வேக வச்சு சேர்க்கலாம். அப்படி உங்களுக்கு கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்டீமர் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு, இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம பருப்பு அரைச்சோம் இல்லையா, மிக்ஸி ஜாரில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம குழம்புல கூட நம்ம சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். குழம்புல சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லை வேண்டான்னு சொல்லி நீங்கள் கீழே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இதை குழம்புல சேர்த்துக்க போகிறேன், அதனால தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளித்து விட்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகுளுந்து. வெந்தயம் கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு. நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 பூண்டு போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1-2, இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1-2-3, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 3 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை போல் எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பருப்பு அரைச்சி கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்றேன். நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு தேங்காயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். தேங்காய் மட்டும்தான் அரைக்க போகிறோம், இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்த்துக்க போகிறதில்ல. இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு, இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம், தேவையான தண்ணி, உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம். இது இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் பருப்பு உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம். போட்டுட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதுவே மேலே வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு விட்டுறணும், கலந்து விட்டுறாதீங்க. இப்போ அடுப்பை நான் சிம்மில் வச்சிட்றேன். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கலாம். குழம்பை வேக வச்சு பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பருப்பு உருண்டை வந்து நம்ம வெந்துருச்சுன்னா அதுவே மேலே எலும்பி வரும், நம்ம கிண்டியெல்லாம் விடக்கூடாது. கிண்டி விடாமையே இருந்தால் அது உடையாது. நீங்கள் கிண்டி விட்டுட்டிங்கன்னா, போட்டதுமே கிண்டி விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதே போல் நான் பெருங்காயத்தூளும் குழம்புக்கு சேர்த்துக்கலாம், ஏன்னா பருப்பில் வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால் போடலை.
இல்லை நாங்கள் நீங்கள் வந்து இதை பச்சையாக அந்த மாதிரி உருண்டையை போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது உடஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து கெட்டி சேர்ந்து வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம ரசத்துக்கெல்லாம் தேவைப்படுற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். கொள்ளுப்பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு 3 வரமிளகாய், 3 தக்காளி இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். உங்களுக்கு இதில் தண்ணி பத்தலை அப்படின்னு இருந்துச்சுன்னா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்டே நல்லா வெந்துருச்சு. தக்காளி பருப்பு எல்லாம் ஒன்றா வெந்து வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். மல்லியை வந்து நல்லா கையில் வச்சு நசுக்கி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மனம் நல்லாயிருக்கும். பொரிஞ்சதுமே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 5. நான் வந்து நல்ல காரசாரமாக இருக்கணுன்றதுக்காக வரமிளகாயும் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொள்ளுப்பருப்பு கடையில் வந்து நல்ல காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கொள்ளுப்பருப்பு மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு பருப்பு கடையில் இல்லை கீரைக்கடையில் இதெல்லாம் செஞ்சோம்னா நல்ல காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கு இல்லையா, அதனால தான் காரம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதே போல் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப கலர் மாதிரி வர தேவையில்லை, இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம பருப்பில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை கடைஞ்செடுத்துடலாம். கொள்ளுப்பருப்பு அருமையாக கடைஞ்சி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம கடுகுளுந்தெல்லாம் போட்டு தாளிக்க தேவையில்லை. நம்ம சீரகமும் மல்லியும் போட்டு தாளிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது மட்டும்தான் இதோட தாளிப்பு. மற்றபடி இதுக்கு மேலே எதுவுமே நம்ம தாளிக்க தேவையில்லை. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். 100 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். குறைஞ்சது 6 மணி நேரமாவது கடலை ஊறினாதான் வெந்து வர்றப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கூட ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கடலை வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்குமே நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இந்த வெள்ளை கொண்டக்கடலைக்கு பதில் நீங்கள் கருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/10 வெங்காயம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுத்து இது போல் கலர் மாதிரி வருது. இப்போ இதில் மல்லி சேர்த்துடலாம். 1-2 ஸ்பூன் மல்லி, 1-7 மிளகாய், காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதையும் வதக்கிக்கலாம். மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு, அதுதான் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 10-15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையே நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா மொறுமொறுன்னு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலா அரைச்சாச்சு, அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா கடலை உருளைக்கிழங்கையே அப்படியே தண்ணியோடையே சேர்த்துருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சோம், இருந்தாலும் பத்தலைனா இப்போ பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். 7 நிமிஷம் கிட்ட வேகட்டும், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா மசால் வடை போய் சூப்பராக வெந்துருச்சு. கலரே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான்.
இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் தேங்காய் ஊற்றாமல் இந்த மாதிரி கடலைக்கறி செஞ்சோம், அதில் புளி ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. எல்லா குழம்புக்குமே நம்ம புளி ஊற்றணும்னு கட்டாயம் கிடையாது, புளி ஊற்றாமலும் செய்யலாம். ஏன்னா தக்காளியில் இருக்க புளிப்பே போதும், அதனால தான் நான் புளியெல்லாம் சேர்த்துக்கிறதில்ல. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா லைட்டாக கொஞ்சம் நெல்லிக்காய் இலக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மசால் வறுத்துக்கலாம். மல்லி சேர்த்துடலாம், 2, 3, 4, இதில் 4 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகாய் 6, 6 லிருந்து 7 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம், இதில் 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். இதை வறுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அந்த மணம் வர மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 லிருந்து 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம், 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி வதங்கிடுச்சு. அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதிக தேங்காய் வேணால், நம்ம கார குழம்புக்கெல்லாம் வந்து தேங்காய் போடாமலே பண்ணலாம். ஆனாலும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் குழம்பு அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். தேங்காய் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா மசாலும் வறுத்து வச்சுருக்கோம், தேங்காய் வெங்காயம்லாம் வறுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே மல்லி ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு, இப்போ தாளிச்சு விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகுளுந்து, பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 7-8 பூண்டு பல்லையும் இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா, நல்லா ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கத்தரிக்காய் சேர்த்துக்கிறேன், 2 கத்தரிக்காய். அடுத்து உருளைக்கிழங்கு, 1 உருளைக்கிழங்கு. அடுத்து முருங்கைக்காய், 1 முருங்கைக்காய். இதை வதக்கிடலாம். காய் போடுறது வந்து உங்கள் விருப்பம், கத்திரிக்காய் மட்டும் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா முருங்கைக்காய் மட்டும் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அந்த காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த 3 காயும் சேர்த்து போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்புல காயும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு காயை 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அடுத்து நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். மசாலா உப்பெல்லாம் போட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த காய் கூட சேர்த்து வதக்கி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துருங்க. உப்பு வந்து நம்ம வதக்கிறப்பையே போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. உங்களுக்கு பத்தலையை நான் மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுதான் தண்ணியும் அதே போல் தான், எக்ஸ்ட்ரா நீ கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் புளியும் கூட ஊற்றுவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1-5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். புளி பார்த்திங்கன்னா 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம குழம்பு ஊற்றி வைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கெட்டியாக மாறிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இந்த கலரை பார்க்குறப்பவே. கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக 1-2 கொதிலே வெந்துடும், அந்த மாதிரி சாஃப்டாக வேகிறது தான்.
பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா அமுத்துனா அமுங்குது பாருங்க. அதே போல் உருளைக்கிழங்கும் பார்க்கலாம் பாருங்க, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் புளி ஊற்றிக்கலாம். சில நினைப்பாங்க நம்ம காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊற்றணும், அப்போ தான் காய் வேகும்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால தான் கடைசியில் காய் வந்து நல்ல ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ புளி ஊற்றிடலாம். புளிப்பு உங்களுக்கு ஊற்றுறதுக்கு விருப்பம்னா ஊற்றுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா புளிப்பே இல்லாமல் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிலர் கேட்பீங்க ஏன் புளி குழம்புக்கு புளி ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் குழம்புல பார்த்தீங்கன்னா புளி குழம்புக்கு நிறைய குழம்புக்கு புளி ஊற்றாமல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஊற்றி செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் புளி சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் எப்பயுமே புளி குழம்புக்கு வந்து அதிகமாக புளியெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அந்த தக்காளியில் இருக்க புளிப்பு தான் அதிகம் இருக்கும். புளி போட்டு கலந்து விட்டாச்சு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். அந்த புளியோட பச்சை வடையெல்லாம் போய் அந்த குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள் சூப்பராக 4 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். குழம்பும் ரெடி ஆயிருச்சு. வெள்ளை பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு சரி அளவுக்கு வெங்காயமும் பூண்டு ஒரே அளவாக எடுத்திருக்கேன். நம்ம வெங்காயத்தை வதக்க வேணாம், பூண்டை மட்டும் வதக்கிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், இதை தான் இப்போ வதக்கி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம பூண்டு பல்ல போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நம்ம வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் குழம்பு பண்ணுறோம். அதனால தான் நான் இந்தளவுக்கு ஒரு 10-15 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வதக்கிடுறேன். முழுசாகவே போட்டு வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும், இப்போ எடுத்துடலாம். இந்தளவுக்கு ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா பூண்டு வந்து நல்லா வெந்துடும், அப்போ நம்ம எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ வந்து அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் போதும். வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் கட் பண்ணலை, முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போனால், இப்போ வதக்கினோம்ல வெள்ளைப்பூண்டு அதே போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நல்லா வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி சேர்க்குறேன். தக்காளி வந்து வதங்கட்டும், பூண்டு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பூண்டு ஏன் அரைச்சி போடுறீங்க, அப்படியே போடலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அதுக்காக நான் சொல்கிறேன், சிலருக்கு வந்து பூண்டு வந்து குழம்போட சேர்த்து போட்டால் அந்த பூண்டை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க, பூண்டை எடுத்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் பசங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். பூண்டை வந்து கொஞ்சம் வதக்கி அரைச்சிட்டு நம்ம குழம்பு கூட சேர்த்துட்டோம்னா அவங்களுக்கே தெரியாது, இந்த பூண்டு குழம்புல வந்து பூண்டு அரைச்சி போட்டுக்கோம்னே அவங்களுக்கே தெரியாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். இதே போல் நீங்கள் அடுத்த டைம் பூண்டு குழம்பு செஞ்சீங்கன்னா அரைச்சி குழம்பு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியோடைய சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். பூண்டு பேஸ்ட் அரைச்சோலையே அதையே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுங்களையும் குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பூண்டு அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துக்க போகிறேன். கழுவெல்லாம் இல்லை. வரமிளகாய் 6 மிளகாய், 2 ஸ்பூன் மல்லி, அப்புறம் தேங்காய், நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இதில் வேறு எதுவுமே சேர்த்துக்க வேணாம், இது மட்டும் போதும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து அரைச்சாச்சு, வறுக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்கிட்டாலே போதும். இப்போ வதக்கிறதுல மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1-2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இப்போ புளி ஊற்றிக்கலாம். 1 சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சேன், அதை இதில் சேர்த்துடலாம். புளி ஊற்றியாச்சு. தண்ணியில் ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துக்க வேணாம், ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு பூண்டு குழம்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
போதும் இந்த அளவுக்கு தண்ணி. நாலு பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதித்து வேகட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பை வேக வச்சு 4 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு. அவ்வளோதான் குழம்பு, இந்த அளவுக்கு போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெண்டக்காய் புளி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி தான் குழம்பு பண்ண போகிறோம். அந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மசாலா வறுத்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா குழம்புக்கு என்னென்ன தேவைன்றத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஃபஸ்ட்டு மல்லி சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மல்லி, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகாய் ஒரு 6. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மணம் வர ஆரம்பித்ததுமே எடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு. இதில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு பாருங்கள். தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துமே எடுத்துடலாம். எடுத்துடலாம், எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதையும் மாற்றி வச்சாச்சு. அடுத்து இதில் வெண்டைக்காய், இதே எண்ணெயில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். கால் கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காயை தண்ணியில் கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா ரொம்ப வலுவழுப்பாயிரும். இதையே நல்லா அந்த வலுவழுப்புலாம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை நல்லா வதக்கியாச்சு, அந்த வலுவழுப்பெல்லாம் போயிருச்சு பாருங்கள். நல்லா போகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்புல அந்த வலுவழுப்பெல்லாம் இருக்காமல் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வலுவழுப்போடு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது, இந்த காய் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வதக்கியாச்சு, இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ மசாலா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளித்து வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள் மசாலா அரைச்சாச்சு. மசாலா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காயும் நம்ம முன்னாடியே வறுத்துட்டோம் இல்லையா, சின்ன வெங்காயம் பூண்டுப்பல் எல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் புளியும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்றலாம். ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து ஒரு வதக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்குவோம். மசால் போட்டு இதை நல்லா வதக்கி விட்றலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே வதக்கினா தான் நம்ம லாஸ்ட்டில் அந்த குழம்பு வெந்து இறக்கும் பார்த்திங்களா, அப்போ மேலாப்பில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வதங்குறதுக்குள்ளே புளி கரைச்சிக்கலாம். நான் இந்தளவு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்திருக்கேன், கரைச்சிருக்கேன். புளி குழம்பு வந்து நல்லா புளிப்பாக தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக புளிப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ புளி சேர்த்துடலாம். இதில் புளி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி ஊற்றியாச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு,
குழம்புக்கு மசாலாலாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அப்புறமா இது ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இதுக்கு மேலே வேறு எதுவுமே தாளிக்கவோ இல்லை மசாலோ எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இது அவ்வளோதான் குழம்பு. அது வெந்து இறங்கினா முடிஞ்சது வேலை. குழம்பு வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு மசாலா அரைச்சு சாம்பார் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு தக்காளி எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன குட்டி டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு, இது வந்து 100 கிராம் பருப்பு இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை கழுவிடலாம். இப்போ பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தக்காளி வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸில் 3 தக்காளி. அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெந்தயம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில், குக்கரில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்புக்கு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு மசாலா வறுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு மல்லி 1-2, இதில் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம். ஏன்னா நம்ம பருப்பு வேக போடுறப்பையும் வெந்தயம் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் போதும். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், துவரம்பருப்பு 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 1/5. நீங்கள் மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பருப்பு வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனில் 2 ஸ்பூன் தேங்காய் வதக்கிடலாம். தேங்காயோட அந்த ஈரப்பதம் மாறுற வரைக்கும் அதை வறுத்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வறுத்தோம் இல்லையா, அதை ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறப்ப நம்ம சேர்க்க தேவையில்லை, அதனால் நான் இப்போயே சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு 4-5 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். மசால் பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ காயெல்லாம் வெட்டி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் வந்து 3 முருங்கைக்காய் எடுத்துருந்தேன். 3 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா 2 கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக 1 குட்டி கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காய் வந்து எவ்வளோ எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நிறைய காய் போட்டு கூட சாம்பார் பண்ணலாம். நான் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு செய்கிறேன். இது கூட கேரட் சேர்க்கலாம், பீன்ஸு, அப்புறம் முள்ளங்கி, அப்புறம் பூசணிக்காய், வெண்பூசணிக்காய் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். நான் வந்து 2 காய் தான் வச்சு போடுறேன். அது வந்து காய் வந்து உங்கள் விருப்பம், எவ்வளோ காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காயை வேக வச்சிடலாம். பாத்திரம் வச்சு அதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து தண்ணி கொதிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். மசால் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி போடுறேன். சிலருக்கு வந்து கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுக்கு பிடிக்கும். கொஞ்சம் நீளமாக இருந்தால் கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் பெருசாகவே நான் போடுறேன். இப்போ காய் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆச்சு. காய் வெந்துச்சான்னு பார்த்துட்டு நம்ம பருப்பெல்லாம் ஊற்றிக்கலாம். காய் வறுக்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்தேன், அதை கரைச்சி தான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். புளி சேர்த்ததுக்கப்புறம் உடனே பருப்பு சேர்க்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த புளியோடு வாட போகட்டும். 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். புளி ஊற்றி 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பு வேக வச்சா இப்போ பருப்பு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு.
ரொம்ப வலுவலுப்பாலாம் வேக வைக்காமல் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். பருப்பை வந்து நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பை சேர்த்துடலாம். பருப்பில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். முதல்ல காய் வேகிறப்போ உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம பருப்பு புளியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போது குழம்பு வேக வச்சு 1-3 நிமிஷம் ஆச்சு, எடுத்துடலாம். காய் பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம சாம்பாரை வந்து தாளிக்கலாம். இப்போ சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து கருவேப்பிலை இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றினதுமே சாம்பாரை அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ அந்த தாளித்த மணம் வந்து அப்படியே சாம்பாரில் நிற்கும். அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப மணமாக இருக்கும் சாம்பார். அதனால தான் எப்போ நம்ம சாம்பார் பண்ணாலுமே இந்த மாதிரி மூடி கடைசியை தாளிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் எந்த குழம்பு பண்ணாலுமே இந்த மாதிரி லாஸ்ட்டில் தாளித்து கொட்டினா உடனே மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. அப்போ அந்த மணமெல்லாம் வெளியில் போகாமல் அப்படியே குழம்புலேயே இருக்கும். மணம் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிருச்சு.